வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு இம்எம் டிபிடி ரயில் எச் சென்னை இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பிளாட்டுங்க அன் அப்ரூவ்டு குட்டி பிளாட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வண்டலூர் சிங்கார தோட்டம் பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா பாலாஜி நகரில் நமக்கு வந்துருக்குதுங்க இருபதுக்கு முப்பத்தி மூணு ஆறுநூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட் கார்னர் பிளாட்டுங்க சவுத் ஈஸ்ட்டு கார்னர் சவுத்தில் ஒரு பதினாறு அடி ரோடும் ஈஸ்ட்டில் இருபத்தி நாலு அடி ரோடும் இருக்குது அன் அப்ரூவ்டு பிளாட்டுங்க இது நாலாயிரத்தி ஐநூறுரூவா பர் ஸ்கொயர் ஃபீட் சொல்கிறாங்க உட்காந்து பேசி நம்ம வந்து ரேட்டு நெகோசியபுள் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரியான இடத்துல தான் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்சியல் ஏரியாங்க பெருங்கலத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்ரு வரும் வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் ஒரு கிலோமீட்ரு வருங்க ஸோ ஜஸ்ட் வாக்கபுள் டிஸ்டன்ஸில் நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டியானது சேல்ஸுக்கு கொடுத்துருக்காங்க டைரெக்டாக உட்காந்து பேசி நெகோசியபுள் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு லேண்ட்மார்க் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பாலாஜி நகர் நமக்கு ரேஷன் கடையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேண்ட்மார்க்காக சொல்லலாம் ஸோ அங்கேருந்து வந்து ரொம்பவே க்ளோஸில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது ஸோ குட்டி பட்ஜெட்டு அதாவது சின்னதாக ஒரு அரை கட்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டெஃபினட்டாக இதை பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு அரை மணியாக நீங்கள் ஈஸியாக கட்டிக்கலாம் மண்டலூர் சரௌண்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக போச்சு ஸோ உங்கள் வந்து பிளாட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ப்ளாட்டு நீங்கள் வந்து வாசப்படி சவுத்தில் கூட வச்சுக்கலாங்க நீங்கள் வந்து இல்லை நான் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டில் பிடிச்சிருக்குன்னா ஈஸ்ட்லேயும் வச்சுக்கலாம் ஸோ ரெண்டு சைடுமே பார்த்திங்க அப்படின்னா காற்றோட்டமான ஒரு பகுதியாக கண்டிப்பாக இது இருக்கும் அப்படின்றத கண்டிப்பாக நம்ம சொல்லிக்கலாம் பாருங்கள் வீட்டில் மகாலட்சுமியோடு வாங்க ப்ராப்பர்ட்டியை பாருங்கள் பிடிச்சிருந்தால் அடுத்த கட்டமாக நாம ப்ராசஸ் பண்ணிக்கலாம் க்ளியரான டாக்குமெண்ட்டுங்க அப்ரூவ் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பில்டிங் கட்டும் போது பில்டர் கடை கொடுத்தா கூட பார்த்திங்கன்னா லேண்டுக்கும் பில்டிங்க்கும் பார்த்திங்கன்னா ஒரு அப்ரூவ் வாங்கிட்டு ஈஸியாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இமீடியேட்டாகவே நம்ம வந்து அப்ரூவ்டுக்கு நம்ம ஈஸியாக வாங்கிக்கலாம் ஸோ ரொம்ப அலைச்சலாகவும் டிலே ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நாங்கள் பார்க்க முடியாது ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான மேலும் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் பதிலைக்கு காத்துட்ருக்கேன் உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நான் நன்றி